ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி நியூஸ். மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருகிறது. கடந்த மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியுள்ள பொன்னியின் செல்வன் படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்து வருகிறது. விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், ஐஸ்வர்ய லட்சுமி, த்ரிஷா, பிரபு, சரக்குமார், விக்ரம் பிரபு, கிஷோர், ஜெயராம், ரகுமான் உள்ளிட்ட பல மொழிகளை சேர்ந்த பிரபல நட்சத்திரங்கள் நடித்துள்ள பொன்னியின் செல்வன் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியாகியுள்ளது. இந்த படத்தை பிரம்மாண்டமாக 2 பாகங்களாக உருவாக்கியுள்ளார் மணிரத்னம். மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனமும் லைகா நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்திற்கு இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்துள்ளார். உலகம் முழுவதும் பொன்னியின் செல்வன் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஓபனிங் கிடைத்துள்ளது. திரையுலக பிரபலங்களின் பாராட்டு மழையிலும் நனைந்து வருகிறது பொன்னியின் செல்வன் படம். அமெரிக்காவில் மட்டும் இந்த படம் இந்திய மதிப்பின் படி 46 கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஜினியின் 2.0 படத்தின் வசூலை முறியடித்து பொன்னியின் செல்வன் படம் சாதனை புரிந்துள்ளதாக கூறப்படுகிறது.